ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷ் மீடியா நேற்று போட்ட வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு நிறையா பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இதெல்லாம் ஓகே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த நியூஸை நான் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டதுக்காக வேண்டி இன்னும் எல்லாருமே கழிவு கழிவு ஊற்றுவிங்க ஸோ இந்த தப்பை நான் மட்டும் பண்ணல டோட்டல் எஜுகேஷன் யூடியூபர்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்திருக்காங்க எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்குற அஸ்வின் புரோவே பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரேக்கிங் நியூஸை தப்பாவே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் தப்பு செய்கிற இடத்துல சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படின்னா அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்படாத பாடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதை சொன்ன உடனே நாம் எல்லோரும் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ நடத்தப்பட்ட பாடங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்குனால் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஸோ அதிலிருந்து மட்டும் தான் கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் போர்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து அஸ்வினுக்கு முன்னாடி வீடியோ போடல அஸ்வின் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்துட்டு சரி நியூஸ் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸும் போட்டிருந்தாங்க ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் வீடியோ வந்து போட்டேன் ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அதாவது நேற்று நைட்டு வரைக்கும் போர்ஷன்ஸ் ரேடியோஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு சரமாரியான ஒரு நியூஸு பாலிமரில் பிரேக்கிங் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன வந்தது அப்படின்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டெலீட்டட் போர்ஷன்ஸ் அதாவது குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் படியே தேர்வு நடத்தப்படும் இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் குறைக்கப்பட்ட பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா ஸோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் எக்ஸாம்ஸ் நடத்தப்படும் முடிக்காத பாடங்கள்லேருந்து இருந்து கேள்விகள் கேட்கப்படாத அமைச்சர் சொன்னதுக்கு அவங்க என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா முடிக்காத பாடங்களை பள்ளிகள் வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கல்வித்துறையானதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சேட் டிசிஷன் தான் ஏன்னா இதை பார்க்கும்போது தெளிவாக தெரியுதுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும்போது நானே பல தடவை சொல்லியிருப்பேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்குதா அவர் என்னடா ரெடியூஸ்டு சிலபஸ்ஸு நடத்தாத வந்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லிட்டாரு அதை ஒரு லிமிட்டாக வச்சா இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கு கவர்மெண்ட்லேருந்து அதாவது பள்ளிக்கல்வித்துறை இருந்து பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணுவது நடத்தப்படாத மடுகளெல்லாம் நாங்கள் சீக்கிரம் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸுக்கு அறிவுறுத்தறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அமைச்சர் நடத்தப்படாத பாடங்களை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்க நடத்தப்படாத பாடங்களை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன் இங்கேயும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இனிமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள பர்சனல் ப்ராப்ளம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டே பை டே வேற வேறு மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறதுனால அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் குறைக்கப்பட்ட பாடங்களே உள்ளது அதுதான் அவங்க எக்ஸாம்ஸுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரே தவிர டிவிஷன் சொல்லலாம் அது ஒரு மிஸ்டேக்காக நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டது எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம பள்ளிகளும் ஒரு சரியான விளக்கம் வந்து கொடுக்காதது ஒரு பெரிய குழப்பத்தில் மாணவர்கள் ஏற்படுத்திருக்கு இப்போதைக்கு ஃபைனல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு ரெடியோஸ்டு சிலபஸில் இருந்து தான் கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கப்பட்டு எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நியூஸஸ் ஆனது கிடச்சிருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு அஃபீஷியல் நியூஸ் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் அன்றில் தான் தேங்க்யூ